செலிப்ரேஷன் வெளிய தான் பார்க்க போறீங்க. என்னடா சாரிலாம் கட்டிட்டீங்க? கட்டிட்டாலே அப்படி நீங்க யோசிக்கலாம். அதுக்கான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சோ வீடியோ பாருங்க. நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்கு ஆல்ரெடி. என்னோட அக்கா வந்து ஒரு செலிப்ரேஷன் வீடியோ போட்டுருப்பா, அது கண்டிப்பா எல்லாரும் வாட்ச் பண்ணிருப்பீங்க. நிறைய பேர் விஷ் பண்ணிருக்கீங்க, அவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப थैंक यू. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் थैंक यू. நிறைய பேர் அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கீங்க, நிறைய கமெண்ட்ஸ் வருது, இதெல்லாம் தான் எங்களுக்கு ரொம்ப எனர்ஜிங்கா இருக்குது. ஒரு சேனல் ரன் பண்றது ஈஸி கிடையாது. என்னடா 1000 சப்ஸ்கிரைபருக்கு இவ்வளோ செலிப்ரேஷன், ஒருவேளை உங்க சேனல் மானிட்டரைசேஷன் ஆயிட்டோ அப்படின்னு கூட நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. எங்க சேனல் மானிட்டரைசேஷன் ஆயிட்டா என்ன அப்படிங்கறத நான் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்லுவேன். சோ எல்லாரும் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ எதுக்கு சாரி கட்டி போனா, இப்ப பெரிய யூடியூபர்ஸ்லாம் சாரி சேலஞ்ச் அப்படினு ஒன்னு போயிட்டு இருக்கு. அதையே நம்மளும் விடுவோம், நம்மளும் சாரி சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறது தான் நம்மளோட கான்செப்ட். இந்த வீடியோ ஃபுல்லாவே நான் சாரியில தான் இருக்க போறேன். நான் ஒரு ரெண்டு சேனலை நாமினேட் பண்ண போறேன். அவங்க ரெண்டு பேரும் இந்த அவங்களோட ஒரு vlog ஃபுல்லா, ஒரு vlog ஒரு வீடியோ ஃபுல்லா அவங்க சாரியில வரணும். அதுதான் நம்மளோட இது. ஃபர்ஸ்ட் நான் நாமினேட் பண்ண போற சேனல் வந்து அகல்யாஸ் லைஃப் ஸ்டைல். கண்டிப்பா நிறைய பேர் இந்த சேனலை செக் பண்ணிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நார்மலான கேஷுவலான vlogs தான் நிறைய இருக்கும் உங்க சேனல்ல. ஒரு ரெசிபியோட ஒரு அவ்வளோ கேஷுவலா vlogs இருக்கும். ஃபேமிலியா vlogs பண்ணுவாங்க, அவங்களோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், அவங்களோட பையனா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ரொம்ப கேஷுவலா பேசுவாங்க. அகல்யா தான் அவங்க தான் அந்த வீடியோட பிளஸ். அவ்வளோ கேஷுவலா பேசுவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு தான் இப்போ சாரி சேலஞ்ச் வந்து நாமினேட் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்றது அகல்யா. அகல்யா நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க சேனல பார்க்கலனா கண்டிப்பா சேனல செக் பண்ணி பாருங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யார் சேனல நாமினேட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப யோசித்தேன், ஆனா எனக்கு யாருமே இது பண்ணல. நம்ம சேனல்லே தான் இன்னொரு ஆள் இருக்கா, அப்படியே டபுள் டமாக்கா. என்னோட அக்காவுக்கு தான் இப்ப ரெண்டாவது சேலஞ்ச் கொடுக்குறேன். அக்கா நெக்ஸ்ட் vlog ஃபுல்லா சாரியோட வருவா. அக்காவையும் நாமினேட் பண்றேன். அக்காவோட vlogs எல்லாம் பாத்துட்டீங்க, அவங்க குட்டீஸோட சேர்ந்து பயங்கரமா கலக்குற அக்காவை பத்தி பெருமையா சொல்லாம போக முடியுமா? அவங்க குட்டீஸோட சேர்ந்து அவங்களும் அப்படிதான் ஃபேமிலியா vlog எடுத்துட்டு இருக்காங்க. சோ நான் இவங்க ரெண்டு பேரையும் தான் சாரி சேலஞ்சுக்கு நாமினேட் பண்ண போறேன். ரெண்டு பேருமே ரெண்டு பேரோட எங்களோட சேனல் இருந்தா அகல்யாஸ் லைஃப் ஸ்டைலோட சேனலோட கமெண்ட நான் பின் பண்றேன். கண்டிப்பா எல்லாரும் செக் பண்ணி பாருங்க, அவங்களுக்கும் உங்களோட சப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேக் கட் பண்ண போறதுல பீஸா கட் பண்ண போறோம். என்னடா பீஸா கட் பண்றல இருக்கே, இதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அத நான் அடுத்து சொல்றேன். இது நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்க பீஸா தான் இன்னைக்கு நான் ட்ரை பண்ண, அத தான் நம்ம கட் பண்ண போறோம். நம்மளோட ஜூனியர் ஹேடன் கட் பண்ண போறான். ஏய் சூப்பர், இது என்ன பாட்டு பாடணும்? ஹேப்பி பர்த்டே பா. ஹேப்பி பர்த்டே வா. யாருக்கு ஹேப்பி பர்த்டே? ஹேடன். ஹேடன் கா சரி பாட்டு பாடு. ஹேப்பி பர்த்டே டு ஹேப்பி பர்த்டே to you, happy birthday to you amma, happy birthday to you amma. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹாப்பி பர்த்டேனா இதுதான். கீழ நீங்க லேயர் கூட பாருங்க, கீழையும் நான் உங்களுக்கு காமிக்கேன், எதுவுமே பிளாக் ஆகல. கரெக்டான இதுல பண்ணீங்கனா கீழ கூட அந்த அளவுக்கு இருக்கும். ஆ வாங்கிக்கோ. ஹோம்மேட் பீஸா போட்டிருந்தாலும் நோ ஈஸ்ட் நோ ஓன் அந்த இதில் தான் நானும் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம உங்களை பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பீஸா இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பீஸா சேலஞ்ச் பீஸாவை கட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு சேலஞ்ச் வேணும். நம்ம சேனல்ல இப்போ 1000 சப்ஸ்கிரைபர் ஆயிருக்காங்கல்ல, அதனால அதுக்காக ஒரு ஸ்பெஷல் சேலஞ்ச் ஒன்று நம்ம பண்ண போறோம். அது என்னன்னா குக்கிங் சேலஞ்ச். நிறைய பேர் ஃபேஸ் காட்டாமே வீடியோ போடுறீங்க, அவங்களாம் சாரி சேலஞ்ச் பண்ண முடியாது, அவங்களுக்கும் அவங்களையும் நம்ம விட மாட்டோம். நம்ம தான் புதுமையா யோசிக்கிற ஆட்களாச்சு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா குக்கிங் சேலஞ்ச் ஒன்று பண்ண போறோம். குக்கிங் சேலஞ்ச்னா என்னன்னா, இப்போ நான் பீஸா பண்ணலாம், அதை வந்து அக்கா பண்ண ரெசிபி இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பீஸாவை நான் ரெண்டு பேருக்கு சேலஞ்ச் கொடுக்க போறேன். அந்த ரெண்டு சேனலும் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வேற வேற ரெண்டு பேருக்கு கொடுப்பாங்க. அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன்ல இந்த வீடியோ வந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம அப்படியே சமைக்கவும் செய்யலாம்.
போயிட்டே செயின் இதுல வந்து இந்த விது பேக்கிட்டே இருக்கும் செயின் இதுல போகும்போது செயின் இதுல பேக்கிட்டே இருக்கும் இப்படி செயின் இத போகும்போது அவங்க வந்து நமக்கு கொடுக்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் எந்த ரெண்டு சேனலை நாமினேட் பண்ண போறேனா ஃபர்ஸ்ட் சேனல் வந்து குக்கிங் ஃபார் லைஃப் செகண்ட் வந்து ராணி சமையல் குக்கிங் ஃபார் லைஃப் பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து நிறைய ரெசிபிஸ் போடுவாங்க நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் கொஞ்சம் டிஃபரண்டான ரெசிபி யூனிக்கான ரெசிபி நிறைய குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன மினி பான்கேக் மினி தட்டை அப்படி பார்க்கவே அட்ராக்டிவான நம்ம ஊர் லோக்கல் டிஷ்ல இருந்து இன்டர்நேஷனல் டிஷ் வரைக்கும் எல்லா டைப்பான டிஷ்ஷஸ்மே உங்களுக்கு இதுல பார்க்கலாம் கண்டிப்பா அந்த சேனலை செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வந்து குக்கிங் ஃபார் லைஃப் பூமா சிஸ்டருக்கு தான் உங்களுக்கு நாங்க சேலஞ்ச் கொடுப்போம் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு எங்களுக்கு வீடியோ எடுத்து போடுங்க நெக்ஸ்ட் வந்து ராணி சமையல் ராணி சமையல் ராணி சிஸ்டர் அவங்களோட சேனலும் ரொம்ப 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 போல்டா இருக்கும் சும்மா நான்வெஜ்னா கலக்கி எடுப்பாங்க மாங்காய் பச்சை அடிப்பாங்க முட்டையில இருப்பாங்க அப்படிதான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா கேக் பண்றாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜூசஸ் பண்றாங்க நிறைய பண்றாங்க அவங்க சேனலையும் கண்டிப்பா செக் பண்ணுங்க டெய்லி வீடியோ போடுவாங்க மார்னிங் 7:00 டெய்லி வீடியோ போடுறதுங்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம் அதை அவங்க அசால்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு சேனலுக்கு தான் நான் சேலஞ்ச் பண்றேன் நீங்க ரெண்டு பேரும் எங்க சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க வேற யாருக்கா ரெண்டு பேருக்கு கொடுங்க எங்க சேனலுக்கும் கண்டிப்பா நீங்க சேலஞ்ச் யாருனாலும் கொடுக்கலாம் நீங்க உங்க ரெசிபியை கொடுங்க அப்பதான் ஒருத்தங்க அவங்களோட ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளுக்கு பார்க்குறவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடண்டாக அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அதுதான் நமக்கு முக்கியம் அதனால தான் இந்த சேலஞ்சு நம்ம ட்ரை பண்ணுறோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ரெசிபிஸ் எல்லாம் மாறி மாறி கொடுத்துட்டே இருங்க எங்கள் சேனலுக்கும் எல்லாருமே கொடுங்க ஆனால் கொடுக்கும்போது ஸ்னேகாவா சிபிலாவா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுங்க உங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேர் இருக்கனால ரெண்டு நேமா எங்கள் நேமே கூட கொடுத்துடலாம் ரொம்பவே நாங்களும் ரெடியாக இருக்கும் அப்படி இந்த சேலஞ்சை வந்து செயின் மாதிரி நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம் ஒன்று வந்து சாரி சேலஞ்ச் இன்னொன்று வந்து குக்கிங் சேலஞ்ச் இந்த ரெண்டு சேலஞ்சும் எப்படி இருக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சாரிலாம் கட்டிட்டு வேலை பார்க்கறதுலாம் கஷ்டமா இருக்குமா இல்லை எப்படி ஈஸியா இருக்குமா அப்படின்னு சொல்லுங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து பிஎட் படிச்சிருக்கேன் ஸோ 1 இயர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாரிலே தான் இருப்போம் அதனால பழகிடுச்சு இப்போ ரொம்ப நாள் கழிச்சு சாரி கட்டுறோம் ஆனால் சாரி கட்டிட்டு நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன் சாரி கட்டினா அப்படியே ஒரு பொம்மை மாதிரி போய் உட்காந்துட்டு பொம்மை மாதிரி கிளம்பி வந்துவேன் இன்னைக்கு தான் சாரி கட்டி இப்போ சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி பீஸா பண்ணேன் இப்போ வந்து குக்கிங் பண்ணியாச்சு என் வெசல்ஸ் எல்லாம் வளர்க்கணும் அப்படி இன்னைக்கு பூரா ரொட்டீனுமே சாரில தான் இது பண்ண போகுது ஆனா எங்களை ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு இங்க ஃபுல் இடமும் ஏசியா இருக்குனால ஸ்வெட்டே ஆக மாட்டேங்குது மற்றபடி சாரி வந்து பெண்களுக்கு எப்பவுமே அழகு தான் ரொம்ப ரொம்ப அழகு எனக்கு அதே மாதிரி இந்த சாரி எப்படி இருக்குன்னு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க யாரெல்லாம் வேற யாராவது இந்த சேலஞ்ச் எடுக்க ரெடியா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம அப்போ செயின் மாதிரி கொடுத்துட்டே இருக்கலாம் நான் சொன்ன சேனல் எல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம டின்னருக்கு வந்து கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை குருமா வச்சிருக்கேன் அடுப்புல அது கூடவே ஈவினிங் வந்து நல்லா ஹெவியா சாப்பிட்டனால இட்லி தான் இன்னைக்கு வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இன்னைக்கு லைட் டின்னர் தான் அதனால நான் அதை எதுவும் பெருசா கவர் அப் பண்ணலாம் மத்த நைட் ரொட்டீன் எல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்றேன் ஓகே அது யாருக்கு எனக்கு குழம்பு வேண்டாமா குழம்பு வேணுமா இட்லி சாப்பிடுவியா தடுப்பைக்கும் தடுப்பைச்சிருக்கு இட்லி உனக்கு பிடிக்குமா ரசம் ரசம் இல்ல கடலை குழம்பு என்ன குழம்பு ரசம் வேணும் ரசம்னா எதுனே ரசம் வேணும்னு கேட்கலாம் இது எதுமா ரசம் ஹேடன் ப்ரிபரேஷன் இது ரசம் அது யார் சமைச்சது ஹேடன் சமைச்சது ஹேடன் சமைச்சதா நீ தனியா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கியா ஆரம்பிச்சதா ஆரம்பிச்சிருக்கியா தன்னாலே சாப்பிடுவியா நிறைய எடுத்துதான் சாப்பிடாம்ல மொத்த இட்லி எடுத்துக்கோ கையில சுனாப்பா நான் மொத்த இட்லி எடுத்துக்கோ சாப்பிட்டு காமிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டின்னர்லாம் முடிச்சாச்சு இப்போ வெசல் வாஷிங் போயிட்டுருக்கு அப்படியே நான் கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் அப்புறம் அப்பப்போ முடிஞ்சதுன்னா அப்பப்போ பாத்திரம் வளர்க்குங்க இல்லைன்னா இப்படி மொத்தமாக போட்டு நைட்லாம் மொத்தமாக போட்டு வளர்க்குறது தான் ஈஸி மொத்தமாக வளர்க்கிக்கிடுவேன் இது வந்து ட்ரெஸ்ஸில் வந்து ஈரம் படாமல் இருக்கிறதுக்காக இந்த ஏர்போன் போடுறது
அப்போ ட்ரெஸ் வந்து ஈரமாகவே ஆகாது. அதுக்காக இது போட்டுட்டு தான் நான் வெசல்லாம் வாஷ் பண்ணுவேன். எல்லா வெசல்ஸும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சன் எல்லாம் மொத்தமாக நல்லா டீப் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாதான் அடுத்த நாள் மார்னிங் வந்து நமக்கு எந்திரிச்சு சமைக்கும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிரும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் எல்லாம் முடித்தாச்சு. ஒரு 9:30 முன்னாடி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா வழியுமே முடிச்சிருவேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து எப்பவும் போல் ஆஃபீஸ் இருக்க தான் செய்யுது. அதனால் நமக்கு வந்து எல்லா வழியுமே டைமுக்கு முடிச்சிடணும். இப்போ வந்து ஒரு 9:30 எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியே அப்படியே ஜாலியாக ஒரு வாக்கிங். ஹேடன்னு நான் எல்லோரும் ஃபேமிலியாக இருந்து ஒரு வாக் பண்ணுவோம். அப்படியே நடந்துகிட்டே இருப்போம், ஓடிட்டே இருப்போம். அப்போ தான் கொஞ்சம் ஹெடன் தூங்குவான். நம்ம இந்த இதுவும் நடக்க விடலை அப்படின்னா ரொம்ப தூங்க லேட் ஆகும். இப்போ 9:30 ஆகுதா, என்னமோ ஒரு 10 மணி வரைக்கும் அமைதியாக இங்கே வெளியே இருக்கிற இடத்துலையும் நாங்கள் படிக்க ஓடி ஓடி விளாண்டுட்டே இருப்போம். ரொம்ப சத்தமும் போட முடியாது, பக்கத்துலேருந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க நைட் நேரம் பார்த்தீங்களா. அதனால் அமைதியாக அப்படியே கால் போன போக்கில் நடக்கலாம். நல்லா ஹெவியாக சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் நடந்தால் அப்படி நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது, ஒரு ஸ்நாக்ஸை விடுறது கிடையாது. இதான் சாக்குன்னு நல்லா ரவுண்டு கட்டிகிட்டு இருக்கேன். பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் நல்லா வெயிட் போட்டாச்சு. பட் நோ ப்ராப்ளம், லாக்டவுன் எல்லாம் முடிஞ்ச உடனே தீவிரமாக எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைக்கும். நம்ம சேனல் அப்படியே ஸ்டே டியூனாக பார்த்துட்டே இருங்க. பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் நம்ம வரும். பட் இப்போ போட்டால் வேஸ்ட்டு. ஏன்னா இப்போ வந்து நம்மளால் பண்ண முடியாது. வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா, ஏதாவது பண்ணும்போது நமக்கும் சாப்பிடணும்னு தான் தோணும். அந்த ருட்டீன் வரணும். பழைய ருட்டீன் வந்துச்சுன்னா நமக்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் ஒரு எக்ஸசைஸ் ருட்டீனுக்குள்ளே வரலாம். ஸோ எல்லாம் நார்மல் ஆகட்டும், சீக்கிரமாக வெயிட் லாஸ் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமாக போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு நம்ம சேனல் வந்து மானிட்ரேஷன் ஆகிட்டா ஆகிட்டா ஆகலையான்னு டவுட் இருக்குது. இல்லை இல்லை, 1000 சப்ஸ்கிரைபர் தான் ரீச் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பு. இன்னும் மானிட்டேஷன்லாம் ஆகலை. ஆனதும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம். அது ஒரு பெரிய கண்டென்ட், அதை எப்படி நாங்கள் விடுவோம். அதுக்கு 2 வீடியோ போட்டுருவோம் நாங்கள். ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருங்க. மானிட்டேஷன் ஆன உடனே சூப்பராக வீடியோ போட்டு கலக்கிடலாம். இப்போதைக்கு நாங்கள் ப்ராசஸ்லேயே இருக்கோம். உங்களோட சப்போர்ட் என்ன எங்கள் சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. நம்ம அப்படியே சூப்பராக ரீச் ஆகி வரலாம். எல்லோரும் வீடியோ பாருங்கள். எல்லா வீடியோஸையும் பார்த்து உங்களுக்கு வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு மட்டும் சொல்லாமல் இதெல்லாம் தப்பாக இருக்குது, இதெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு கமெண்ட் கொடுங்க. நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிடுவோம். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக நடையும் நடந்துட்டு உங்களை தூங்குறதுக்கு முன்னாடி பார்க்குறேன். சாரி போட்டு நடக்கிறதுனால ஒன்றுமே தெரியல. நடந்து பழக்கம் இருக்குல்ல, பிஎட் படிச்சிருக்கோம்லா, நம்மளும் சாரி கட்டியிருக்கோம்லாம் ஒரு வருஷம், அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வந்து எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் வாக் பண்ணுங்கள், கொஞ்சம் வேகமாக சாப்பிட்டு 1 ஹவர் கழித்து வாக் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு படுத்துட்டிங்கனாலே நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஸ்டெப் கவுண்டர் வச்சுக்கோங்க மொபைலில், அது கூட நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது இத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நடங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் வாக்கிங் மட்டும் பண்ண எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாண்டலை விட வாக்கிங் ஷூ யூஸ் பண்ணுங்கள். ஷூ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெயின் நல்லாவே கம்மியாக இருக்கும். இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் போல உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு என்னமா கொஞ்சம் நேரம் கழித்து தூங்க வேண்டியதுதான். ஹேடன் என்ன கொஞ்சம் நேரம் விளையாடுமா? ஹேடன் எங்கே விளையாடுவ? எங்கே என்ன கேம் விளையாடுவ? ஆனி மார்க் லெட் செட் கோ விளையாடுவான், ஓடிக்கிட்டே இருப்பான். ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிடலாமா? கிஸ் கொடுத்துடலாமா? லவ் யூ சொல்லிடுவோம். லவ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறோம். அது